நிலா ஆண்டுதோறும் 3.78 சென்டிமீட்டர் என்ற அளவில் பூமியை விட்டு விலகிச் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த உண்மை சமீபத்தில் தான் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பூமியிலிருந்து பல்வேறு விண்கலங்கள் நிலவில் தரையிறக்கப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளுக்கு முன்பாக சோவியத் அதன் லூனா விண்கலத்தை அனுப்பியது. அமெரிக்காவின் அப்போலோ விண்கலம் சென்று தரையிறங்கியது. அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நிலவில் கால் பதித்தார்கள். அப்படியான பயணங்களின் போது ரெக்ஸோ ரிஃப்ளெக்டர் என்றழைக்கப்படும் ஒரு கண்ணாடி பொருளை அங்கு பொருத்தினார்கள். அதன் மூலமாக நிலாவுக்கும் பூமிக்குமான தொலைவை விஞ்ஞானிகள் அளந்தார்கள். கடந்த 1969 அப்போலோ 11, 1970 லூனா 17, 1971 அப்போலோ 14, 15, 73 லூனா 24, இப்படியாக நிலவுக்கு சென்ற 5 விண்கலங்களும் நிலவின் தரைப்பரப்பில் கண்ணாடி போன்ற அந்த லேசர் பிரதிபலிப்பான கருவியை நிலவில் அமைத்தார்கள். நிலாவில் லேசர் பிரதிபலன்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதற்கு பிறகு பூமியிலிருந்து துடிப்பான லேசர் ஒளிக்கற்றையை நிலவை நோக்கி அனுப்புவார்கள். அந்த லேசர் ஒளிக்கற்றை நிலாவிலுள்ள பிரதிபலிப்பானில் பட்டு பிரதிபலித்து மீண்டும் பூமியை நோக்கி திரும்பி வரும். பூமியிலிருந்து நிலாவுக்கு செல்ல எடுத்துக்கொண்ட நேரம், அங்கிருந்து திரும்பி வருவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம், இந்த இரண்டையும் வைத்து ஒளி பூமியிலிருந்து சென்று திரும்ப எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நிலவுக்கு அனுப்பப்பட்ட அந்த ஒளியின் வேகம் என்ன என்பது அனுப்பியவர்களுக்கு தெரியும். ஆகவே ஒளியின் வேகத்தையும் அது நிலவுக்கு சென்று திரும்ப எடுத்துக்கொண்ட நேரத்தையும் வைத்து பூமிக்கும் நிலவுக்குமான தொலைவை துல்லியமாக கணிக்க முடியும். நிலா பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. ஆகவே இரண்டுக்கும் இடையிலான தொலைவை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். அதன்படி அதிகபட்ச தொலைவில் இருக்கும் போது இரண்டுக்கும் இடையே 4,06,731 கிலோமீட்டர் தூரம் இருக்குமா? குறைந்தபட்சம் தொலைவில் இரண்டுக்கும் இடையே 3,64,397 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இரண்டுக்கும் இடையிலான சராசரி தொலைவு 3,84,748 கிலோமீட்டர். மேலே பார்த்த லேசர் ஒளிக்கற்றையை தினமும் நிலவுக்கு அனுப்பி தொலைவை கணக்கிட்டுக் கொண்டே வந்தால் நிலா பூமிக்கு இடையிலான தொலைவு குறித்து தினசரி தரவுகள் கிடைக்கும். பல ஆண்டுகள் இதுபோல் தரவுகளை சேகரித்து அதன் சராசரியை கணக்கிட்டால் பூமிக்கும் நிலவுக்கும் இடையிலான தொலைவு மாறி வருகிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும். அதன்படி இரண்டுக்கும் இடையிலுள்ள தூரம் மாறிக்கொண்டே வருவதாக தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் தியாக தீபம் திலீபண்ணனுடைய ஊர்தி ஊடாக சென்றபோது போலீஸ் ராணுவ புலனாய்வாளர்கள் முன்னால் குறிப்பிட்ட ஒரு சிலரால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை ஏன் போலீஸ் தடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்று வரை அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்ற கேள்வியும் இருக்கிறது. இதை மிகவும் ஒரு கண்டிப்பான கண்டனமாக நான் போலீஸ் அமைச்சரிடம் இந்த சபையில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போலீஸின் முன்பாக தாக்கப்பட்டிருக்கிறார். மிகவும் ஒரு இன ரீதியாக எங்கள் மக்கள் மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் இது இருக்கிறது. அரசாங்கம் இதை தலையிட்டு உடனடியாக இதை தீர்ப்பதற்குரிய வழிவகையை செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இதனுடைய தொடர்ச்சி மிகவும் மோசமாக இருக்கும். நாளடைவில் இன்னும் தாக்குதல்கள் அதிகரிக்கும். அதன் பிற்பாடு மிக ஒரு கொடூரமான சூழ்நிலையில் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தள்ளப்படுவார்கள். அண்மையில் அனுராதபுரத்தைச் சேர்ந்த உத்திக்க பிரபரட்ட என்ற ஒரு அனுராதபுர பாராளுமன்ற உறுப்பினர் மீது துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறது. யார் சுட்டார்கள், ஏன் சுட்டார்கள், அவர்களுக்கு அந்த துப்பாக்கி எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கு போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் பதில் கூற வேண்டும். ஏனென்றால் ஒன்று, இலங்கையினுடைய புலனாய்வுத்துறை வீழ்ச்சியடைந்திருக்க வேண்டும், அல்லது இப்படியான செயல்பாடுகளுக்கு ஆட்சியாளர்கள் துணை போக வேண்டும். இதுதான் அங்கிருக்கின்ற இரண்டில் ஒன்றுதான் சரியாக இருக்க வேண்டும். உங்களிடம் புலனாய்வாளர்கள் இல்லை என்று சொன்னால் புலனாய்வாளர்களை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மிகவும் திறமையான புலனாய்வாளர்கள் இருக்கிறார்கள். 2-3 நாட்களில் இந்த விடயம் யார் செய்தது, என்னத்துக்காக செய்தது என்ற விடயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய புலனாய்வாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதற்குரிய அனுமதி இல்லை. குறிப்பாக
இந்த விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக சபாநாயகர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சபாநாயகருடைய செயல்பாடு இதில் மிகவும் காத்திரமாக இருக்கிறது. துப்பாக்கியால் சுடுகிறார்கள், வீதியால் செல்லும் போது தாக்குகிறார்கள், ஆனால் எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை, ஒரு நடவடிக்கையும் இல்லை. எதிர்காலத்தில் எங்கள் மீதும் துப்பாக்கியால் எங்களுக்கும் துப்பாக்கியால் சுட்டால், நாங்கள் அதில் இறந்தால், அதை கூட சபாநாயகரோ இந்த ஆட்சியாளர்களோ கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில்தான் தற்பொழுது இருக்கிறார்கள். ஆகவே இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை உடனடியாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அண்மையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மன்னாரில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள்.